பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். உருகினதும் இதில் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூணு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு, இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறியாச்சு. இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க, கூடவே நாலு முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தக்காளி வெங்காயம் வதக்கினா அதே பேனை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் நெய் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை இது உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி அரைச்ச மிக்சி ஜாரை லைட்டாக கழுவி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் போல் வேகட்டும். பட்டர் மசாலாவுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 10-12 காஷ்யூவை இந்த மாதிரி வெண்ணில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இதையும் நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காஷ்யூவை இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் போல் வேக வச்சாச்சு. பட்டர் மசாலாவுக்கு கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்க காஷ்யூ பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க 200 கிராம் பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வீட்டிலையே எப்படி பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இது எல்லாத்தையும் உள்ளே கலந்துட்டு மெல்லவாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் கலக்கும்போது பன்னீர் வந்து உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால் ரொம்ப ஸ்லோவாக கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மீதம் இருக்கிற காசி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இலையை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பட்டரே இல்லாமல் வீட்டில் பன்னீர் பட்டர் மசாலா கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.